அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற முதல் வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோவோட லிங்கை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது யூடியூப். நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் முதல்ல சர்ச் பண்றது யூடியூப்ல தான். ஆனா இந்த யூடியூப்ல தான் நம்மளுடைய 50% டேட்டாவை காலி பண்ணுது. நீங்க ஒரு வீடியோ யூடியூப்ல பாக்குறீங்க. யூடியூபோட ஸ்டாண்டர்டு குவாலிட்டி என்னன்னா 480 pixels. இந்த பிக்சல்ல தான் உங்க வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஒரு சின்ன கால்குலேஷன் கேளுங்க. இந்த 480 pixel உள்ள வீடியோவை நீங்க ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்க டேட்டா 9.375 MB செலவாகும். அதே வீடியோ 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா 93 MB செலவாகும். ஒரு மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா 562 MB மெகாபைட்டு செலவாகும். நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்னா வீடியோ பார்க்கணும் ஆனா டேட்டா செலவாக கூடாது. கண்டிப்பா இதை பண்ண முடியுங்க. நம்ம செட்டிங்ஸ்லயே சேஞ்ச் பண்ணி டேட்டா கம்மியா செலவாகிற மாதிரி பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். யூடியூப் ஓபன் பண்ணிக்கங்க. டாப் ரைட் சைடில் ரவுண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் சேனல் ஐக்கான். இந்த மெனுவில் கீழே மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஜென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மூணாவதாக லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ் ஆஃபில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கங்க. இதோட பர்பஸ் என்னன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் வீடியோ குவாலிட்டி 480 pixel தான் நம்ம வீடியோ டிஸ்பிளே ஆகும். இதுக்கு மேல குவாலிட்டி இல்லையானா இருக்கு 720 pixel, 1080 pixel, 2160 pixel. இந்த குவாலிட்டியில எல்லாம் நம்ம வீடியோ பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்திலேயே 1 GB காலி ஆயிரும். இந்த லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்கிற வீடியோ எல்லாம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு அதாவது 480 pixel கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மேலும் நீங்க இருக்கிற இடத்துல வைஃபை கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ஹை குவாலிட்டி வீடியோ ஹை குவாலிட்டியாவே பிளே ஆகும். அதனால லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய டேட்டாவை சேவ் பண்ணலாம். அடுத்ததா இந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் அதாவது 480 pixel டிஸ்பிளே ஆகிற வீடியோவை விட இன்னும் கம்மியான டேட்டா செலவாகிற மாதிரி ஆப்ஷன் இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்கு. அதுக்கு யூடியூப் ஓபன் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு வீடியோவை பிளே பண்ணுங்க. நான் இப்போ நம்ம சேனல் வீடியோ ஒன்றை ஓபன் பண்றேன். இப்போ அந்த லேடியோட ஃபேஸ் கிளாரிட்டியை பார்த்துக்குங்க. வீடியோ சென்டரில் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் டிஸ்பிளே ஆகிற 3 dots கிளிக் பண்ணிக்கங்க. செகண்டாக அந்த வீடியோவோட குவாலிட்டி டிஸ்பிளே ஆகுது, ஆட்டோ 480 pixel. இதை விட கம்மியான குவாலிட்டியில் வீடியோ வேணும்னா ஆட்டோ 480 pixel கிளிக் பண்ணுங்க. இருக்கிறதுலையே லோயஸ்ட் குவாலிட்டியான 144 pixel சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க அந்த லேடியோட ஃபேஸ் கிளாரிட்டி கிளியரா இல்ல, பிளர் ஆயிருச்சு. ஆனா வாய்ஸ் வந்து கிளியரா தான் வருது. உங்களுக்கு வாய்ஸ் மட்டும்தான் வேணும்னா இந்த குவாலிட்டியை சூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா குவாலிட்டியை 240 pixel சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி குவாலிட்டியை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தாலும் உங்க டேட்டா வந்து காலியாகாது, குறையாது. ஓகேங்களா? அடுத்ததா சேம் இன் யூடியூப்ல மியூட்டட் பிளேபேக் இன் ஃபீட்ஸ். இதோட பர்பஸ் என்னன்னா, சரி வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். யூடியூப் ஓபன் பண்ணிக்கங்க. இதில் 1 by 1 வீடியோஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ பாருங்க வீடியோ சவுண்டே இல்லாமல் பிளே ஆகிட்டு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதே செகண்ட் வீடியோ லோட் ஆக ஆரம்பிச்சிருது. செகண்ட் வீடியோலேருந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது தேர்ட் வீடியோ லோட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம எந்த ஒரு வீடியோவையும் பார்க்காமையே நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுலையே நம்ம டேட்டா செலவாகிட்டு இருக்கு. ஸோ முதல்ல இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதனால யூடியூப்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள ஜென்ரலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் 4th இருக்கிற மியூட்டட் பிளேபேக் இன் ஃபீட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க 3 options டிஸ்பிளே ஆகுது. அதில் 3வதா இருக்கிற ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இனி வெளியே வந்துட்டு வீடியோ போய் பாருங்க. இப்போ 1 by 1 ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆகிறது ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா சேம் இன் யூடியூப்ல நம்ம சில வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு உபயோகமா இருந்ததுன்னா அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். எப்போ நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல அந்த வீடியோவை நம்ம டேட்டா யூஸ் பண்ணாம ஆஃப்லைன்ல பார்ப்போம். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா டவுன்லோட் பண்ணும்போது எந்த குவாலிட்டியில இந்த வீடியோ டவுன்லோட் ஆகுது, அதிகமாக டேட்டா செலவாகாம எப்படி நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்றது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யூடியூப்குள்ள செட்டிங்ஸ் போய்க்கிங்க. அதுக்குள்ள 3வதா டவுன்லோட்ஸ் இருக்கும், டவுன்லோட கிளிக் பண்ணிக்கிங்க.
அதுக்குள்ள டவுன்லோட் குவாலிட்டி எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. மீடியம் 360 பிக்சல்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆஸ்க் ஈச் டைமை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில வீடியோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் தேவைப்படும், சில வீடியோ வந்து நம்மளுக்கு லோ குவாலிட்டியில் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு டைமும் கேளுன்னு சொல்கிறோம். ஆஸ்க் ஈச் டைம் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது வெளியே வந்துடுவோம், ஏதோ ஒரு வீடியோ போவோம். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட என்னென்னு கேட்குதுன்னா மீடியம் குவாலிட்டியில் பண்ணணுமா லோ குவாலிட்டியில் பண்ணணுமா. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததா இதுவும் யூடியூப்ல தான், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. செகண்டாக இருக்கிற ஆட்டோ பிளேவை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள் ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோ செலக்ட் ஆகிருக்கு, அதை கிளிக் பண்ணி அன்செலக்ட் பண்ணிக்கிங்க. இது என்ன பர்பஸ்னா, நம்ம ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த வீடியோ முடியும் போது நமக்கு தேவையில்லாத அடுத்த வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம டேட்டா லாஸ் ஆகிறத தடுத்துடலாம். இப்போ யூடியூப்ல நம்ம சொல்லியிருக்கிற எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கறதுனால உங்கள் டேட்டா லாஸ் ஆகாது. அடுத்து யூடியூப்ல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. யூடியூப்ல செட்டிங்ஸில் ஜென்ரல் போய்க்குங்க. செகண்டாக டார்க் தீம் இருக்கும், அந்த டார்க் தீமை ஆன் பண்ணிட்டீங்க நைட் மோடுக்கு போயிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், டிக்டாக், ஹலோ ஆப், கூகுள் க்ரோம், யூசி ப்ரௌசர், இன்னும் பல விதமான ஆப்கள்லேருந்து எப்படி நம்ம மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோலேயே எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், இதுவே 7 minutes பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.